Hi friends, I am Per Arun Kant, producer and director of Goko Mako and Indha Nilai Maarum movie which released on March 6th. So, இதில் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் இந்த ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லையா, இந்த மாதிரிலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. சி, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அவங்க ஒரு அப்ரண்ட் ஃபண்டு கொடுத்து உங்கள் படத்தை வாங்கிக்கிட்டாங்கன்னா, அவங்க கொடுக்குற ஃபண்டு உங்களுக்கு ஃபீஸபிளாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், அது வந்து டோட்டலாக வேறு மேட்ரு. இந்த ரெவென்யூ ஷேர் பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. சி, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், என்னோடய படமும் கோகோ மேக்கோவும் அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரெவென்யூ ஷேரில் தான் இருக்குது. ஸோ என்னென்னா, ரெவென்யூ ஷேரில் 1 hour நம்ம படம் ஓடிச்சுன்னா, இல்லை நீங்கள் 2 நிமிஷம் பார்த்துருக்கலாம், நான் 2 நிமிஷம் பார்த்துருக்கலாம், வேறு யாரோ ஒரு 10 நிமிஷம் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக 1 hour ஓடிச்சுன்னா, ப்ரொடியூசருக்கு மற்ற ஷேரு எல்லாம் போக வர அமௌண்ட்டு அப்ராக்சிமேட்டாக 2 rupees 80 paisa 3 rupees. இது கூடி சீக்கிரம் கம்மி கூட ஆகும், இன்னும் மேலேருந்து கம்மி பண்ணுறதாக கூட கேள்விப்பட்டேன். ஸோ 2 rupees 80 paisa 3 rupees தான் ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த ரெவென்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசர் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மினிமம் இன்கம். ஒருவேளை உங்கள் படம் ஒரு 10 லட்சம் பேரோ இல்லை 5 லட்சம் பேர் மேலே பார்த்தாங்கன்னா, இது ஒரு 4 rupees ஆக வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி அதுக்கு மேலெலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அது ஒரு மேட்ரு. இன்னொன்று என்னென்னா, அமேசான் ப்ரைம் வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறையா அந்த மாதிரி ரொம்ப சில ஆப்ஸும் இருக்குது, இதில் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிங்கன்னா, ஒரு படம் அவங்க காசு கொடுத்து அவுட்ரைட்டாக வாங்குறாங்கன்னா, அவங்க டிவி ஆடு ஆன்லைனில் ப்ளஸ் அவங்களோட ட்விட்டர்லேயே டைரெக்டாக ட்வீட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, மிகப்பெரிய ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்குது. ஸோ அவங்க இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு ட்வீட் போட்டால் கூட உடனே ஒரு 1000 பேர் 10000 பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அவுட்ரைட்டாக வாங்குகிற படத்தை மட்டும்தான் ட்வீட் போடுவாங்க. ரெவென்யூ ஷேரில் இருக்கிற படத்தை ரீசன்ட்லி ஆடட் மூவி அமேசான்னு ட்வீட்டு போட மாட்டாங்க, ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெளிவாக தெரியும், ரெவென்யூ ஷேரில் ப்ரொடியூசர்ஸும் அவங்களோட படத்தை கொடுக்கும்போது அவங்க படத்தை மட்டும் ப்ரமோட் பண்ண முடியாது, அந்த படம் அமேசானில் இருக்குதுன்னு சொல்லி தான் ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு ப்ரமோஷனும் அது அமேசானுக்கும் 50% ஃப்ரீ ப்ரமோஷன் மாதிரி தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால, ஒரு ப்ரொடியூசர்ஸ் ரெவென்யூ ஷேரிங்கில் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமேசானுக்கு சம்டைம்ஸ் ப்ரமோஷன் மெத்தடில் ஃபீல் ஆகுது. என்னென்னா, ப்ரொடியூசர்ஸோட செலவில் அமேசான் ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. இப்போது நீங்கள் உங்கள் படம் அமேசானில் இருக்குது, இதான் என்னோடய லிங்க்குன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஆட் போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறீங்க, செலவு பண்ணுறீங்க, இல்லை செலவு பண்ணலைன்னா ஒரு 10 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ட்வீட் பண்ணுறீங்க, எவ்வளவு நாள் உங்களால் இதை செய்ய முடியும்? அமேசான் ப்ரைம் வீடியோவில் எல்லா ப்ரொடியூசர்ஸும் எல்லா கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ்குள்ளேயும் ஒரு போட்டியை உருவாக்கிட்டான். என்னென்னா, யார் அதிகமாக செலவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நிறைய வியூ கிடைக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு. ஸோ நிறைய செலவு பண்ண அவங்க படம் மேலே வந்துக்கிட்டே இருக்கும், செலவு பண்ணாத படம் கீழே இருக்கும். ஸோ அமேசான் ப்ரைமே ட்வீட் போடுற படம் நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் அவங்களோட ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம காம்படிட்டே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஒரு ட்வீட் போட்டாலே 1000 பேர் பார்த்துருவாங்க, நம்ம 1000 பேர் பார்க்க வைக்கிறதுக்கு நாக்கு தள்ளும், இதுதான் உண்மை. ஸோ அவங்க போடுற ட்வீட் வந்து அவங்களோட அவுட்ரைட்டாக வாங்குற படத்துக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த படங்கள் எப்போவுமே மேலே தான் இருக்கும், தமிழ் மூவிஸுங்கிற கேட்டகரியில் போய் பாருங்கள், அவங்க வாங்குகிற படங்கள் மட்டும்தான் மேலே இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் ஆட் பண்ணும்போது எல்லா படமும் கீழே தான் இருக்கும்னு. கரெக்டு, ஆட் பண்ணும்போது எல்லா படமும் கீழே தான் இருக்கும், அவங்களுக்கே தெரியும் ஒரு வாரத்தில் அவங்க வாங்குற படம் மேலே வந்துடும்னு, ஏன்னா அவங்க போடுற ட்வீட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ரீச் ஆயிரும், நாம் போடுற ட்வீட் யாருக்கு ரீச் ஆகாது, இதுதான் மேட்ரு. நம்ம போடுற ட்வீட் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும், அவ்வளோதான், இது அவங்களுக்கு தெரிஞ்சதாக அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனை வச்சுட்டு இப்போ புதுசாக வந்த படங்கள் அமேசானில் இந்த தமிழ் ஜானரில் என்ன, காமெடியில் என்ன அப்படிங்கிறத, புதுசாக வந்த ரீசன்ட்லி ஆடட் படம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொடியூசராக வேணாம், சாதா அமேசான் யூஸராக இருந்தால் கூட ரீசன்ட்லி ஆடட் படம் என்னங்கிறத தலைகீழ நின்னாலும் ஷார்ட் பண்ணவே முடியாது. அது இது யூஸருக்கும் இரிட்டேஷன் தான், கண்டென்ட் ப்ரொவைடருக்கும் இரிட்டேஷன் தான். என்னென்னா, புதுசாக என்ன படம் வந்திருக்குன்னு நீங்கள் தலைகீழ நின்னாலும் அப்படியே உங்களுக்கு கை ஸ்க்ரால் பண்ணி வலிக்க வலிக்க கீழே போனால் தான் ஒரு படம் இருக்கும், அது புதுசாக வந்த படமானு உங்களுக்கே தெரியாது.
உங்களுக்கு அந்த படம் பேர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் டைரெக்டாக சர்ச் பண்ண முடியும். அது டைரெக்டாக சர்ச் பண்ணுறது கூட ஒரு வாரம் கழித்து தான் உங்களோட சர்ச் ரிசல்ட்டில் அது காமிக்கும். கூகுள் மாதிரி தான் நிறைய பேர் சர்ச் பண்ண தான் உங்கள் படம் வந்து சர்ச் ரிசல்ட்லே காமிக்கும். அது வரைக்கும் நீங்கள் எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங்கு எக்ஸாக்ட் ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் படத்தை சர்ச் ரிசல்ட்டில் காமிக்கும். இல்லையா, தமிழ் மூவிங்கிற கேட்டகரியில் போய் கை வலிக்க வலிக்க ஒரு 15 நிமிஷம் ஸ்க்ரால் பண்ணுங்கள், கீழே எங்கேயாவது இருக்கும் உங்கள் படம். பழைய காலத்து சிவாஜி எம்ஜிஆர் படங்கள் கூட கீழே இருக்கும். என்னோடய படம் சின்ன கவுண்டர் கூட இருந்துச்சு கீழே. இப்போது அதுவும் கீழே வந்து சிவாஜி படத்து கூட இருக்குது என்னோடய படம். சரி, இப்போ அது ஒரு மேட்டர். இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து எந்த படம் நிறைய வியூ வந்திருக்கோ அதுதான் மேலே இருக்கும். ஸோ அவங்களோட வியூவே அவங்களோட ஷார்ட்டிங்கே நம்பர் ஆஃப் வியூஸ் படி தான். யூடியூப் கூட நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும், கிளிக் பண்ணி அப்லோட் டேட்டுங்கிற படி ஷார்ட் பண்ணலாம். இன்றைக்கி அப்லோட் பண்ணது மேலேயே காமிக்கும். ஆனால் அமேசான் ப்ரைமோ இல்லை அது மாதிரி சில ஆப்ஸோ இந்த ஃபெசிலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இதை நான் நிறைய ரிக்வெஸ்ட் போட்டு பார்த்துட்டேன். நிறைய அக்ரிகேட்டர்ஸும் அவங்களுக்கு கண்டென்ட் பிச் பண்ணும்போது இந்த ரிக்வெஸ்ட் எல்லோரும் கேட்குறாங்கன்னு போட்டு பார்த்துட்டாங்க. அமேசான் கட் த்ரோட்டாக இருக்காங்க. அந்த எங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டாம். எங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். சரி, ஒரு சாதாரண சின்ன பர்சனாக இருந்தால் கூட ஒரு வீடியோஸை ஷார்ட் பண்ணுற இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு நாள் கூட ஆகாது இம்ப்ளிமெண்ட் பண்ண. அவங்க இந்த வீடியோ அந்த ஷார்ட்டிங் ஃபெசிலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க பண்ணுற ப்ரமோஷனில் அவங்க படம் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும்னு தெரியும். ஸோ நீங்கள் ரெவென்யூ ஷேரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணி ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் படம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். ஆனால் நீங்கள் உங்களை விட ஒருத்தன் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி ப்ரமோட் பண்ணால் அவன் படம் மேலே வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நடக்கும். அவ்வளோ பெரிய கம்பெனி இந்த பயங்கர மாஸ்டர் பிளான் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் அவங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு தான் உருவாக்கியிருக்காங்க. நாம் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு உருவாக்கலைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சில படங்கள் 10 லட்சம் கலெக்ட் ஆயிருக்கு, சில படம் 20 லட்சம் கலெக்ட் ஆயிருக்கு. ஆமாம், அவங்க எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குங்கிறது மட்டும்தானே சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, இல்லை எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறாங்களா, இல்லை எவ்வளோ ப்ரமோட் பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறாங்களா, அந்த காஸ்ட் எவ்வளோங்கிறத சொன்னாங்களா. சி, எவ்வளோ இன்கம் வந்திருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக் ஈவனாக ப்ராஃபிட்டானலாம் பார்க்கணும். ஸோ அவங்க வந்து இன்கம்மை மட்டும் வச்சு இன்கம் வரதெல்லாம் ப்ராஃபிட் ஆகிறாது. ஸோ நீங்கள் என்ன தான் தலைகள் நின்று பார்த்தாலும் ஒரு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்கு மேலே அதில் நீங்கள் சம்பாதிக்கணும்னா நீங்களே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அளவுக்கு நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணாலும் அது மக்கள் பார்ப்பாங்களாங்கிறதெல்லாம் தெரியாது, அது லக்கு தான். ஸோ 100 படங்களில் ஏதோ ஒரு படம் அந்த மாதிரி சம்பாதிக்கும். மேபி 200 படங்கள் கொடுத்துருந்தா அதில் 1-5 படம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அவங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டு கூட 10-15 லேக்ஸ் தான். அதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸ் போடும்போது செலவையும் பார்க்கணும், வர இன்கம்மை மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ். நீங்கள் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, லைஃப் லாங் நம்மளுக்கு இன்கம் இருக்குதுன்னு கிடையாது. லைஃப் லாங் நீங்கள் செலவு பண்ணி ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, ஓ இது இந்த படம் அமேசானில் வந்திருக்கு, இந்த படம் அமேசானில் இருக்குதுன்னு எத்தனை நாள் நீங்கள் கூவி கூவி விற்பீங்க? ஒரு 10 நாள் கூவலாம், இல்லை 20 நாள் கூவலாம், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது பழைய படம் ஆயிரும். ஸோ அமேசான் ப்ரைமில் எப்போவுமே வந்து ஒரு 30 நாளைக்கு தான் ஒரு ஃபிலிமுக்கு அது ஒரு பெரிய ஹைப் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வர படங்களை பார்த்துட்டு மக்கள் போயிடுவாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, யூசர்ஸுக்கும் அது இரிட்டேஷன் தான். புதுசாக என்ன படம் வந்திருக்குன்னு தலையில் நின்னால் பார்க்க முடியாது. ஆனால் அமேசானே காசு கொடுத்து வாங்குற படங்கள் முன்னாடியே தெரிஞ்சிடும் 1 or 2 டேஸில். ஸோ ஏன்னா அவங்க டிவி ஆட் போடுறாங்க, அது கொஞ்சம் நல்லா மேலே வந்துடும் அவங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் மேட்டர். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் நீங்கள் அமேசானுக்கு ரெவென்யூ ஷேருக்கு உங்கள் படத்தை கொடுக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணுங்கள். ரெஃப்யூஸ் பண்ண தான் அவங்க ஏன்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் புதுசாக என்னென்ன படம் வந்திருக்கு அப்படிங்கிற ஷார்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி உங்கள் ஆப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரெவென்யூ ஷேரில் கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். அது அவங்க ஒத்துக்க போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து இன்டர்னல் நியூஸில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் கிட்டேருந்தே நான் கேட்ட நியூஸில் அவங்களே அமேசானுக்கு இந்த ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெவென்யூ ஷேருக்குலாம் படத்தை கொடுக்காதீங்க, உங்களை யாராவது கொடுக்க சொன்னாங்களா, நீங்களாக கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எங்களுக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனி ரெவென்யூ ஷேர் பிஸ்னஸ்ஸு. நாங்கள் வாங்குற படங்களுக்கு தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணுவோம். நீங்கள் ரெவென்யூ ஷேருக்கு உங்கள் படம் கொடுத்தீங்கன்னா ஒரு ட்வீட்டு கூட போட மாட்டோம். நீங்களே லைஃப் லாங் செலவு பண்ணி உங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் லைஃப் லாங் கூவிட்டே இருக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். நீங்கள் கூவுறதை நிறுத்தீங்கன்னா கீழே போயிடும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டயர்ட் ஆயிடுவீங்க. டே, தயவு செஞ்சு அந்த அமேசான்லேருந்து தூக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது ரீசெண்டாக வந்த நியூஸு. அமேசான் ப்ரைம்
ரெவென்யூ ஷேரில் என்னென்ன படங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்களோ, இல்லை என்னென்ன படத்துக்கு வியூ கம்மியாகிட்டே இருக்கோ, அந்த படத்தை அமேசானே ரிமூவ் பண்ணிடும் உங்கள் பிளாட்ஃபார்ம்லேருந்து. அவங்க பிளாட்ஃபார்ம்லேருந்து அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க. இல்லை அதை சப்மிட் பண்ணவங்ககிட்ட சொல்லி நீங்களே ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லை நாங்களாக கொஞ்சம் நாளில் ரிமூவ் பண்ணிடுவோம்னு வார்னிங் கொடுத்துட்டாங்க. வேறு எதாவது சொல்லணுமா? செலவு பண்ணி ப்ரமோட் பண்ணி உங்களுக்கு கஸ்டமர் டேட்டா பேஸ் வரவே போகிறதில்ல, உங்கள் அடுத்த படத்துக்கு ஜீரோலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். நம்ம போல்டாக ஸ்ட்ராங்காக எடுக்கணும். நீங்கள் செலவு பண்ணி ப்ரமோட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பிராண்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள், நீங்களாக ஒரு பிராண்டாக மாறுங்க, அப்போயாவது கஸ்டமர் டேட்டாபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே டீட்டெயில்டாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை கூப்பிடுங்க. மை நேம் இஸ் அருண் காந்த். மை நம்பர் இஸ் 9947420045. தேங்க்யூ. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் அமேசான் ப்ரைம் இஃப் யூ டோன்ட் ஹாவ் மனி டு ஸ்பெண்ட். காசு இல்லைன்னா, செலவு பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ரெடி இல்லைன்னா அமேசான் ப்ரைம் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது ரெவென்யூ ஷேர் பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.